நிவர் புயலால் தமிழகம் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதல் குழுவினர் இன்று தென்சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டனர். இக்குழுவினர் எழும்பூர், பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு செய்தனர். இரண்டாவது குழு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகேயுள்ள முகத்வாரம், அத்திப்பட்டு புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வட சென்னையிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் பகுதியிலும் வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இந்த குழுவினர் சேதங்களை பார்வையிட்டனர். முதல் குழுவினர் நாளை புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்து பின்னர் சென்னை திரும்புகிறார்கள். இரண்டாவது குழுவினர் நாளை வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட உள்ளனர். மத்திய குழுவினர் வரும் 8ஆம் தேதி அன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்திய பின்னர் தில்லி திரும்புகிறார்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.